நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சாந்தமும் மென்மையும் கலந்த முகபாவமும் அழகிய தோற்ற பொலிவும் வசீகர சிரிப்பை தன்னகத்தை கொண்டவரும் கன்னட மொழி தாய்மொழியாக இருப்பினும் தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும் வசன மொழிகளாலும் ரசிகர்களை கவர்ந்தவரும் கன்னட திரைப்படங்களில் ராஜ்குமாரும் உதயகுமாரும் கோலோச்சி கொண்டிருந்த வேளையில் தனக்கென்று திரைவாரில் தனி முத்திரை பதித்தவரும் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்பாடலாகட்டும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திரைப்படத்தின் பெயரையே தலைப்பாக கொண்ட பாடலாகட்டும் தேவன் கோயில் மணிவோசை என்ற மணிவோசை திரைப்பாடலாகட்டும் இப்பேற்பட்ட ஹிட் பாடல்களையும் திரைப்படங்களையும் என்று நினைத்தாலும் மனக்கண்ணில் அமைதி தவழும் புன்னகை பூத்த முகத்துடன் மின்னிவிட்டு செல்பவரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முக கலை வித்தகராக கலைவானின் நட்சத்திரமாக ஜொலித்து தற்போது மறைந்து போனாலும் திரையுலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து நிலை பெற்று வாழ்ந்து வரும் ஐயா கல்யாண்குமார் அவர்களை பற்றித்தான். 1928 ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் தமிழ்மொழி பேசும் ஐயங்கார் குடும்பத்தின் செல்ல மகனாக பிறந்தவர்தான் சொக்கண்ணா எனும் இயற்பெயருடைய கல்யாண்குமார் ஆவார். படிப்பின் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த கல்யாண்குமாரை மருத்துவராக்கி காண வேண்டும் என்பதே பெற்றோரின் பெரும் ஆசையாக இருந்தது. ஆனால் கல்வியில் கல்யாண்குமாருக்கு ஈடுபாடு இருப்பினும் அதைவிட அதிக ஈடுபாடு கலைத்துறையின் பாலை சென்றது. அதன் அடிப்படையில் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களை நண்பர்களுடன் இணைந்து அதிகளவில் பார்ப்பதும் அவற்றில் இடம்பெறும் வசனங்களை பேசி காண்பிப்பதும் நடிப்பதும் என நண்பர்களை வியக்க வைத்தார் கல்யாண்குமார். இதன் பேரில் பெற்றோரின் மருத்துவர் கனவு காணல் நீராகத்தான் போனது. இதனைத் தொடர்ந்து மும்பை சென்று திரை வாய்ப்புகள் தேடிய நிலையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் பின்னர் சென்னை வந்து திரைப்பட ஸ்டுடியோக்களில் வாய்ப்பினை பெற முயற்சித்தார் கல்யாண்குமார். இதன் அடிப்படையில் கல்யாண்குமாரின் தோற்ற பொலிவை கண்ட கன்னட இயக்குனர் சி வி ராஜு அவர்கள் தான் இயக்கி தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் 1954 ஜெய் ராஜ் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா அவர்தம் சித்தி வித்யாவதி நடிப்பில் வெளியான நடசேகரா என்ற திரைப்படத்தில் வித்யாவதியின் இணையாக தோன்றி கன்னட திரையுலகில் முதன் முறையாக திரையுலகிற்காக கல்யாண்குமார் என்ற பெயரில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து கன்னட திரையுலகின் அறிமுக நாயகனாக அறியப்பட்ட கல்யாண்குமார் அவர்கள் சமூக திரைப்படங்களின் நாயகனாக பாக்கிய சக்கரா, முத்தைதே பாக்கியா, சதரமே உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து சிறப்பித்தார். தெலுகில் என் டி ராமாராவ் நடித்த பூ கைலாஷ் என்ற திரைப்படத்தின் தலைப்பையை கொண்டு ராஜ்குமார் ராவணனாக கல்யாண்குமார் நாரதராக நடிக்க ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பூ கைலாஷ் என்ற திரைப்படத்தை தயாரித்தது. இத்திரைப்படம் வசூல் சாதனையை நன்கு படைத்தது. இதன் பின்னர் நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தை ஏற்று பிரேமதா புத்ரி, ராயரா சுசே உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து தனது மாறுபட்ட நடிப்பின் முத்திரையை பதித்த கல்யாண்குமார் வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் பெட்டதா கள்ளா என்ற திரைப்படமாகும். தமிழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படமான மலைக்கள்ளன் திரைப்படம்தான் பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு இயக்கத்தில் கல்யாண்குமார் மைனாவதி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்றது. இவ்வாறு கன்னட திரை உலகில் நடிப்பின் சக்கரவர்த்திகளாக ராஜ்குமார் மற்றும் உதயகுமார் கோலோச்சி கொண்டிருந்த வேளையில் ரசிக பெருமக்களின் மனதில் தனக்கென்று ஒரு தனியிடத்தை பிடித்து நிலை பெற்றார் கல்யாண்குமார். இதன் பேரில் கல்யாண்குமாரின் நடிப்பு திறனையும் தோற்ற பொலிவையும் அறிந்த தமிழ் திரை உலகம் அவரை வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1960 ஷண்முகா பிக்சர்ஸ் தயாரிப்பில் சின்ன அண்ணாமலை கதை வசனத்தில் தாதா மிர்ரசி இயக்கத்தில் எம் ஆர் ராதா, நாகேஷ், ஜமுனா நடிப்பில் வெளியான கடவுளின் குழந்தை என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுக நாயகனாக அறிமுகமானார் கல்யாண்குமார். இதனைத் தொடர்ந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில்
கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் டி எஸ் பாலையா எம் வி ரஜமா நடிப்பில் வெளியான தாயில்லா பிள்ளை திரைப்படத்தில் எல் விஜயலட்சுமி இணையாக கலங்க வைக்கும் கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்திருப்பார் கல்யாண்குமார். இதையடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பாசம் உள்ளிட்ட திரைப்படத்தில் துணை கதாபாத்திரமாகவும் எம் ஆர் ராதாவுடன் தென்றல் வீசும் கடவுளை கண்டேன், முத்துராமனுடன் அழகு நிலா மற்றும் சீமான் பெற்ற செல்வங்கள், நீங்காத நினைவு, தாயின் கருணை, யாருக்கு சொந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரதான நாயகன் வேடம் ஏற்று ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்ற கல்யாண்குமார் அவர்களின் புகழை உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படங்கள்தான் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்களின் நெஞ்சில் ஓர் ஆலயம் மற்றும் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படங்களாகும். அது மட்டுமின்றி பி மாதவன் இயக்கத்தில் வெளியான மணி ஓசை என்ற திரைப்படத்தையும் குறிப்பிடலாம். 1963 ALS ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விக்டர் ஹியூகோவின் தி ஹன்ச் பேக் ஆஃப் நோட்ரே டேம் என்ற பிரெஞ்சு நாவலை தழுவி பாசுமணி கதை வசனத்தில் பி மாதவன் இயக்கத்தில் எம் ஆர் ராதா, முத்துராமன், குமாரி ருக்மணி, விஜயகுமாரி நடிப்பில் வெளியான மணி ஓசை என்ற திரைப்படத்தில் முதுகில் கூன் விழுந்த பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதை கலங்கும் வகையில் நடித்திருப்பார் கல்யாண்குமார். நாகையாவின் பேரனாக, விஜயகுமாரியின் அண்ணனாக, ஊருக்கே நல்ல தண்ணீரை வழங்கும் அறப்பணியை செய்யும் அருணகிரியாக தோன்றியிருப்பார் கல்யாண்குமார். இறுதியில் முத்துராமனுக்கு கண்களை தானம் வழங்கி மறையும் கதாபாத்திரத்தில் அருமையாகவும் நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பின்னணியில் ஒலித்த தேவன் கோயில் மணி ஓசை என்ற பாடலும் எல்ஆர் ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவ பாரு என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். நெஞ்சில் ஓர் ஆலயத்தில் டாக்டர் முரளியாக தோன்றிய கல்யாண்குமார் தன்னுடைய முன்னாள் காதலி சீதாவாக தோன்றிய தேவிகாவின் கணவர் வேணு எனும் முத்துராமனை காப்பாற்றி மரணிக்கும் தியாகச்செம்மலின் உருவாகவை தோன்றியிருப்பார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் ஏ எல் ராகவன் பின்னணியில் ஒலித்த எங்கிருந்தாலும் வாழ்க என்ற பாடல் அக்கால காதல் தோல்வியாளர்களின் பிரதான பாடலாகவே விளங்கியது என்றால் அது மிகையாகாது. பூர்வ ஜென்மத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திரைப்படத்தில் போன ஜென்மத்தில் ஜமீன்தார் எம் என் நம்பியாரின் மகன் ராஜாவாக தோன்றிய கல்யாண்குமார் ஏழை பணியாளர் வேலப்பனாக தோன்றிய எஸ் வி சகஸ்ரநாமத்தின் மகள் கண்ணம்மாவான தேவிகாவை ஜாதி பாகுபாடின்றி காதலிப்பவராக தோன்றியிருப்பார். இக்காதலை கண்டு கொதித்தெழும் ஜமீன்தார் எம் என் நம்பியார் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உங்கள் காதலை விடமாட்டேன் என்பவராக தேவிகாவை சுட்டு கொன்று விடுவார். இந்த இழப்பினால் ஏற்பட்ட வேதனையில் கல்யாண்குமார் மறைந்து விடுவதாகவும் மறுபிறப்பில் இவர்கள் காதலித்து இணைவதை ஏற்க முடியாதவரான எம் என் நம்பியார் அவர்கள் போன ஜென்மத்தில் கூறியபடியே உயிரை விடாமல் வாழ்பவராக காதல் ஜோடிகளை கொல்ல முயற்சி செய்யும் வேளையில் புதைக்குழியில் சிக்கு மரணித்து விடுபவராகவும் பின்னர் காதல் இணைகள் மனவாழ்வில் இணைபவர்களாக கதையம்சம் நிறைவுறும். அக்காலத்திலேயே ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி பரபரப்பாக பேச வைக்கப்பட்ட மாபெரும் வெற்றி திரைப்படமான நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் இடம்பெற்ற அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை என்ற பாடலையும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடலையும் இப்புவியில் காதல் என்ற உணர்வு உள்ளவரை நெஞ்சம் மறந்திடாது. இதன் பின்னர் கன்னட திரை உலகில் முன்னணி நாயகராக வலம் வந்த கல்யாண்குமார் தன் கவனம் முழுவதையும் கன்னட திரைப்படங்களிலேயே செலுத்தி வந்தார். இதன் அடிப்படையில் மானே நா மானே என்ற வங்காள மொழி நாவலை மையப்படுத்தி பி ஆர் பந்துலு இயக்கத்தில் கல்யாண்குமார் கல்பனா நடிப்பில் வெளியான சின்னாடே கும்பே என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் சினிமாவில் மட்டுமல்ல கன்னட திரை உலகில் அறிமுக நாயகியாக தோன்றினார் ஜெயலலிதா. இதன் பின்னரே சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான வெண்ணிராடை திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். இவ்வாறு தயாரிப்பாளராக இயக்குனராக கல்யாண்குமார் தன் கவனத்தை செலுத்தி நடித்து வந்த வேளையில்
தன்னுடைய இயக்கம் மற்றும் தயாரிப்பில் எடுக்கவிருந்த திரைப்படத்திற்கு பொதுமுக நாயகி ஒருவர் தேவைப்பட்ட நிலையில் அதன் பேரில் பெங்களூரு மகாராணி பெண்கள் கல்லூரியில் வரவேற்பறை பலகையில் ஒட்டப்பட்டிருந்த அக்கல்லூரி ஆண்டு விழா நடன போட்டியில் பங்கேற்றவர்களின் விழா புகைப்படங்களை கண்டார். அதனை கண்ணுற்ற கல்யாண்குமார் அவர்களும் அப்புகைப்படத்தில் இடம்பெற்றவரின் தோற்றக் குழுவை கண்டு வியந்து அம்மாணவியின் பெற்றோரிடம் படத்தில் நடிப்பதற்கான அனுமதியை பெற்று நடிக்கவும் வைத்தார். அம்மாணவிதான் பின்னர் திரையுலகில் மிகவும் புகழ்பெற்றவரான பாரதி ஆவார். இதன் அடிப்படையில் லவ் இன் பெங்களூர் திரைப்படத்தின் மூலமாக தன்னுடன் இணையாக கன்னட திரையுலகில் அறிமுகப்படுத்தினார் கல்யாண்குமார். இவ்வாறு கன்னட உலகில் சரோஜா தேவி, சௌகார் ஜானகி, கல்பனா, ஜெயந்தி, பாரதி, ஆர்த்தி, ரூபா தேவி உள்ளிட்ட முன்னணி கலைஞர்களுடனும் இணைந்து நடித்த சிறப்புக்குரியவர் கல்யாண்குமார் ஆவார். இதன் பின்னர் கன்னட திரையுலக முன்னணி நாயகராக வலம் வந்தவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார். அவ்வகையில் சிவகுமாருடன் புதுயுகம், கே பாக்கியராஜுடன் ராசுகுட்டி, அஜித்துடன் அமராவதி, அர்ஜுனுடன் கோகுலம், ஜெய்ஹிந்த், நெப்போலியனுடன் மைந்தன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை தந்து அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார் கல்யாண்குமார். ராசுகுட்டியில் மனோரமாவின் கணவராக, பாக்யராஜின் வளர்ப்பு தந்தை பெரிய பண்ணையாக, பாசப்பிணைப்பின் உருவமாக, தன்னுடைய தம்பியின் நய வஞ்சகத்தால் மனைவி பிள்ளையை விட்டு பிரிபவராக, பின்னர் உண்மை நிலையறிந்து குடும்பத்துடன் இணையும் கதாபாத்திரமாக தோன்றியவர் கோகுலத்தில் கண்ணன் எனும் அர்ஜுன் வரவுக்காக ரயில்வே நிலையத்தில் தினமும் காத்திருக்கும் தந்தையாக, மருமகள் பானுப்பிரியாவின் அன்பை முதலில் ஏற்காதவர், பின்னர் உண்மை நிலையறிந்து மருமகள் பானுப்பிரியாவுக்காக ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பு திறனை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஜெய்ஹிந்தில் முதலமைச்சராக தோன்றியவர், மைந்தனில் நாயகனின் தந்தை ராமசாமியாக தோன்றி நடிப்பில் முத்திரை பதித்திருப்பார். இவ்வாறு திரைப்படத்திற்கு திரைப்படம் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்த கல்யாண்குமார் அவர்கள் தன்னுடன் மனகே பாந்த மகாலட்சுமி என்ற கன்னட திரைப்படத்தில் இணைந்து நடித்த ரேவதி என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு பரத் கல்யாண், தீபக் கல்யாண் என்ற இரு மகன்கள் உள்ளனர். பரத் கல்யாண் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் முன்னணி கலைஞர் மட்டுமல்ல பின்னணி குரல் கலைஞரும் ஆவார். இப்பேர்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட கல்யாண்குமார் அவர்கள் தன்னுடைய 71 வயதில் இப்புவியுலக வாழ்விற்கும் கலையுலக பயணத்திற்கும் முற்று கொடுக்கும் வகையில் 1999 ஆண்டு ஆகஸ்ட் 1 முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு கன்னட திரையுலகிலும் தமிழ் திரையுலகிலும் தன் தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி கலை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் ஐயா கல்யாண்குமார் அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் இப்புவியில் பயணிக்கும் வரை அன்னாரது புகழும் இணைந்து பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.